வரேன். பொழுது விடிஞ்சதையுமே உனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருமே. பாட்டி என்ன கல்யாணி? பாட்டி இல்ல இந்த கலாலயத்தோட 50வது வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெஸ்டிவல் விழாவும் ஒன்றா நடக்கிற இந்த நல்ல நேரத்தில் ஓல்டு ஸ்டூடெண்ட்டான என்னை தேர்ந்தெடுத்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணி இப்படி ஒரு கச்சேரி நடத்த ஏற்பாடு பண்ண அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் எதிர்பார்க்கவே இல்லைடா, அடி பின்னி எடுத்துட்டேன். எனக்கு என் காலேஜ் டேஸ் ஞாபகம் வந்ததுன்னா பார்த்துக்கியே. சரி, எனக்கு ஒன்று மட்டும் புரியல, உன்னை யாரை இங்கே ஜாயின் பண்ணது? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்ட? நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணது இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறது தானே? ஆமாம். டேய், கொஞ்ச நாளாக இருந்தாலும் நான் இந்த காலேஜுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு செக்ரட்டரி. அதனால தான் இந்த காலேஜ் உருப்படாமல் இருக்கு. அப்போ பிடிச்ச ஏழ்ரா இன்னும் என் பின்னாடியே நடந்துட்டுருக்கு. உனக்கு இவ்வளோ யாருன்னு தெரியலையா? ஏய், நம்ம பழைய ஆப்போசிட்டிடா. அந்த பிஎஸ்சியா? அவளே தான். ஏண்டா இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளவு பிரச்சனையாச்சு, அதெல்லாம் மறந்துட்டியா நீ? ஹே, நல்ல ஞாபகம் இருக்குடா. கமிஷனரோட பொண்ணு சுனிதா. அவளே தான். 2 வருஷம் லாக்அப்பில் போட்டு அடி பின்னி எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவர் தான் கல்யாணம் பண்ணி பண்ணு என்னை கட்டிக்கிட்டா. எனக்கு பார்த்த உடனே டக்குன்னு யாரும் தெரியல, சாரி. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. சரி, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? யாரு? ஏ, அதான்டா நம்ம அடிமை சங்கிலி ரமேஷ். அவனோட 6 இயர் நண்பனாச்சே நீ. அவன் ஊரை விட்டே வரமாட்டேங்கிறான்டா. இடையில இடையில வந்துட்டு போன்னு சொல்லியிருக்கேன். சரி, உங்கள் வைஃப் வரலையா? வந்திருக்காளே. வீட்டு வந்திருக்கியா? டேய், இன்ட்ரோடியூஸ் பண்ணுவிடா. ஏய், அதான் நீ அவளை மீட் பண்ணிட்டே. மீட் பண்ணிட்டனா? எப்போ, எங்க? அதான்டா என் கச்சேரியை கேட்டல. அப்போ எனக்கு எல்லாமே என் சங்கீதம் தான். தேங்க்யூ, தேங்க்யூமா. ஓகே, குரியன், நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணான்னு தானே? அதே தான், அதே தான். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கேன். நீ, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போதான் நீ இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. ஏதாவது விசேஷங்களா? விசேஷந்தான். அந்த விசேஷத்தை நாங்கள் பிரமாதமாக கொண்டாடணும்னு இருக்கோம், நீங்களும் அவசியம் கலந்துக்கணும். என்ன? இந்த ஃபங்க்ஷன் சங்கீத உற்சவத்துக்காக, அதில் உங்கள் கச்சேரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுவும் இசை மேதை ஜேசுதாஸ் கூட. ஜேசுதாஸ் கூடயா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்னால் இதை நம்பவே முடியல. நம்பித்தான் ஆகணும், இதெல்லாம் கடவுளுடைய அருள்னால நடக்குதுப்பா. ஏசுதா சார் இதுக்கு ஒத்துக்கிட்டாரா? என்ன ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா பேர் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் கண்டக்ட் பண்ணோம், உங்கள் அப்பாவும் ஜெயசுதாஸும் நடத்த வேண்டியது. கச்சேரிக்கு வர நேரத்தில் தான் உங்கள் அப்பா தவறிட்டார். ஆனால் இப்போ அதே பாக்கியம் அப்பாவோட பேரை காப்பாற்றிட்டு இருக்கிற பையனுக்கு கிடைச்சிருக்கு. இதை வரப்பிரசாதம்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியும் சொல்லு. உண்மைதான், இப்படி ஒரு மகா பாக்கியம் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு? எப்போ ப்ரோக்ராம்? 6 மாதம் 28ஆம் தேதி. ரொம்ப சந்தோஷம். நந்தன் எங்கே போன? என்ன என்ன தலைக்கு சேர்க்கிற? சாதாரண தேங்காய் எண்ணெய் தான். பாத்தியா, அதனாலதான் உன் தலை ஃபுல்லா பேனா இருக்கு. நீ பேசாம மூலிகை எண்ணெயை தேயி, அது தேய்ச்சினா உனக்கு முடி நல்லா வளரும். உன் கூட கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க, ஒரே போறாம. டான்ஸ் எல்லாம் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன, சரி கிளம்பு. ஏய், என் போன் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, மாப்பிள்ள பார்க்கும்போது முதல்ல என்கிட்ட சொல்லு. போற போக்க பார்த்தா
எனக்கு ஐடியா மணி பட்டம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல இருக்க. பரவாயில்ல, கொடுத்தா வாங்கிப்போம். அதோ வந்துட்டேன். என்னோட கச்சேரி புக் பண்ண வந்திருக்காங்கடா. என்னம்மா அதுக்குள்ள தூங்கிட்டீங்க? இல்லப்பா, எல்லாரும் டிவி பாத்துக்கிட்டு இருந்தோம். அண்ணே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்தாங்கம்மா, இதுல எல்லா காய்கறியும் இருக்கு. அப்படியே மல்லித்தூள், மிளகா தூள், மஞ்சள் தூள், எல்லா தூளும் இருக்கு. விலைவாசி ஏறி போச்சுமா. 40 ரூபாய் பருப்பு இப்ப 45 ரூபாய், 45 ரூபாய் கடலை இப்ப 50 ரூபாய் ஆயிடுச்சு. அதெல்லாம் விடுங்க. பவுடரு மையெல்லாம் என்ன விலை விக்குது தெரியுமா? ஆமா, மையெல்லாம் நான் தான் வாங்கி பூசிக்கிறேன். சும்மா சும்மா என்ன கிண்டல் பண்ணாதீங்க. ஆமா, கச்சேரி சூப்பரா நடந்தது. எல்லாரும் வாசனை கேட்டு பெருமைப்பட்டாங்க. அங்க இருந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்னையே பார்த்தாங்க. கேவலமா வச்சா பார்க்க மறுக்க மாட்டாங்களா? அப்படினா நான் சரியா வாசிக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க போய் சொல்றீங்க. அம்மா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு ஹனுமான் மாதிரி. என் நெஞ்ச கிழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்குள்ள இவர் தான் உட்கார்ந்துருப்பாரு. ஆனா இவரு என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஏண்டா இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க? அவன் நடிக்கிறாமா? ஆமா, நான் நடிக்கிறத நீங்க பாத்தீங்க. சரியா? அப்ப நான் டேய் இந்த சொல்லிட்டேன். தாதை தித்தி தேய், 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 தாதை தித்தி. என்ன மேலே பாத்துக்கிட்டு இருக்க? மேலதான் அணில் இருக்க? இல்ல, தாதை தித்தி தேய், தாதை தித்தி தேய், ஐ தாதை தித்தி தேய். ஆஹா, புயல் வருது. ஆஹா, ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. என்ன ஆச்சு? தள்ளிப்போடா. ஆமா, அனுபவம் எப்ப கொண்டு போனாங்க? காலையில கடத்தோருக்கு போனதும் போலீஸ் வந்துட்டாங்க. அப்ப இந்த நேரத்துக்கு அடிச்சு பிரிச்சு மேஞ்சிருப்பாங்கல்ல. ஐயோ, எத்தனை வாட்டி சொன்னவர்கிட்ட இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்கன்னு. வாங்கட்டும், நல்லா வாங்கட்டும், அப்பதான் அவருக்கு புத்தி வருமா. பாத்தீங்களா அவ சொன்னத? அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இங்கேயே தூக்கல நான் தொங்கிடுவேன். உத்தரம் தாங்க, கை விடுறான். டேய், அது எதுன்னு பேசாம முதல்ல நடக்க வேண்டியது பாருடா. என்ன கொடுமமா இதெல்லாம்? சரி, நான் இதை பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஐயோ, வாங்க மாமா, டான்ஸ் சொல்லி கொடுங்க. டான்ஸ் சொல்ல கேன்ஸ் சொல்ல போங்க.